வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பார்க் ஸ்பார்க்னு ஒரு புதுசாக டெக்னாலஜி வந்திருக்கு அதை அதை பண்ணுது இதை பண்ணுது ஹாடு ஹடுப்பை ஓவர்டேக் பண்ண போகுது ஹடுப்பை ரிப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டுருக்கு நிறைய எங்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாச்சி வரணும் என்ன அது ஹடுப்பைக்கு விஷயத்தில் எங்கே யூஸ் ஆகுது அது ஹடுப்போய் ரிப்ளேஸ் பண்ண போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அபாச்சிஸ் பார்க்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹடுப்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம் இந்த சீரியல்லாம் போடுவாங்களே வரை அப்படின்னு போட்டு ஃபிளாஷ்பேக்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி தான் ஸோ ஹடுப்னா என்ன அப்படின்னா ஹடுப் வந்து பிக் டேட்டா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஓகேவா ஃப்ரேம் ஒர்க்னா அதில் டேட்டா சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு ஒன்று அவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் இன்னொன்று அவ்வளோ பெரிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் தேவை அதுதான் ஹஸ்டிஎஃப்எஸ் ஹடுப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னாங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான அதோட ப்ராசஸிங் மெக்கானிசம் அதுதான் மேப் ரெடியூஸ் அப்படின்னாங்க ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி ஹடுப்பில் அந்த சிஸ்டத்தில் மற்ற டூல்லாம் எவால்வ் ஆச்சு ஹைவு பிக் ஸ்கூப் எல்லாமே அதை பேஸ் பண்ணி ஆன டூல்ஸ் ஓகேவா இது ஹடூப் இப்போ ஸ்பார்க்னு ஒன்று வந்திருக்கு புதுசாக அது என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாவை ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணுது ஸோ மேப் ப்ரொடியூஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ப்ராசஸ் பண்ணுது வைங்களேன் அதே இதை ஸ்பார்க் வந்துட்டு ரொம்ப குயிக்காக ஒரு நூறு மடங்கு ஸ்பீடாவோ பத்து மடங்கு ஸ்பீடாவோ ப்ராசஸ் பண்ணிடுது அப்படின்றாங்க ஸோ இதுதான் ஸ்பார்க்குக்கும் அடுப்புக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஓகே ஸ்பார்க்கு அப்போது எஸ் மாதிரி ஸ்பார்க்கில் ஏதாவது டேட்டா ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு இல்லை அது எல்லா இது கூட நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எச் டிஎஃப்எஸ்லையும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் கசான்ண்ட்ராலையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஹெச் பிஎஸ்லையும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் மாதிரி எவ்வளோ எந்த சோர்ஸில் வேணா அது வந்து ரன் ஆகும் ஸோ இதுதான் ஸ்பார்க்கோட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக ஸ்பார்க் என்ன அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் இங்கே உள்ள மேப் ப்ரொடியூர் ரிப்ளேஸ் பண்ணுறதான் ஸ்பார்க் மேப் ப்ரொடியூசர் அரை மணி நேரத்தில் ஓடுது அப்படி ரொம்ப டைம் எடுத்தது அப்படின்னா அதே டைத்தை நம்மளால் சீக்கிரமாக ஸ்பார்க்கில் ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ இது ஆர்கிடெக்சர் லெவலில் டேட்டா ப்ராசஸிங்கில் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ இதனால் ஹடுப்பு வந்துட்டு அப்படியே போயிடுமா அடுப்பு வந்து இதாகிட்டு ஃபுல்லாகவே ஸ்பார்க் வந்துருமா அப்படின்னா இல்லை ஏன்னா ஸ்டில் ஸ்பார்க் வந்து அதோட ஸ்டோரேஜுக்கு எஸ்டிஎஃபஸாக யூஸ் பண்ணுது ஹடுப்புனால் நம்ம டோட்டலாக எதெல்லாம் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா மேப் ப்ரொடியூஸ் வித் ஹெச்டிஎஃப் சேர்த்து தான் நம்ம அடுப்புன்னு சொல்கிறோம் ஸோ அதனால் ஸ்பார்க் எதை ரிப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா மேப் ப்ரொடியூஸ் ரிப்ளேஸ் பண்ணுது ஸோ இப்போ ஜென்ரலான குளோபல் அடப்ஷன்லாம் எந்த மாதிரி போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்எஸில் டேட்டா வச்சுட்டு அவங்க ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டீட் ஆஃப் மேப் ப்ரொடியூஸ் ஸோ இதுதான் பேசிக்காக அது எங்கே ஃபிட்டாது அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பேசிக்காக ஸ்பார்க்னால் என்ன அப்படின்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஸ்பார்க்கு அப்படின்றோம் ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன இதுவே நிறைய பேருக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ இது நான் ஆக்சுவலி நம்ம ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஈஸியாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ரூல்ஸை தான் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரோடில் டிராஃபிக் வந்து இருக்குது நம்ம வந்து சிக்னல் இருக்குது ஸோ சிக்னல் இல்லைன்னா என்ன நடக்கும் ஸோ யாருனாலும் எங்கே வேணா போய் கிராஷ் ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு அதை அடிச்சிச்சு அந்த மாதிரி இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ சிக்னலே இல்லை நீங்கள் வந்து மெயினாக சென்னையில் மெயின் சிக்னலில் அடையார் சிக்னலில் அடையாரில் சிக்னலே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் ஸோ யார் வேணா போலாம் எங்கே வேணா வரும் அவங்க வரணுமா நம்ம போகணுமான்னு நமக்கு தெரியாது யார் ஃபஸ்ட்டு போகணும் தெரியாது டக்குனு இடிச்சிருவோம் அப்புறம் அவ்வளோதான் அந்த இடமே கலாப்ஸ் ஆகிட்டு அங்கே டெட்லாக்கே உருவாயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு ஓகே நீ வந்து ரெட்டு விழுந்தா நிற்கணும் க்ரீன் விழுந்தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரூல்ஸ் செட் பண்ணியிருக்கோம் ஆனால் சென்னையில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஜென்ரலாக ரெட் விழுந்தா ஸ்பீடாக போகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண ரூல் ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ டிராஃபிக்னாலும் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது ஸோ அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றோம் பிக் டேட்டா இவ்வளோ டேட்டா வருது இவ்வளோ ஸ்பீடாக வருது இவ்வளோ வால்யூம் வெலாசிட்டி வெரைட்டி வெராசிட்டி அப்படின்றோம் ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோன்னா எந்த மாதிரியான ரூல்ஸாக வந்து நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும் நான் வந்து ப்ராசஸிங் பவர் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவான் இல்லை என்ன பண்ணணும் அப்படின்ற லெவல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் ஸ்பார்க் ஹடுப்பும் அதே தான் பண்ணுது அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு பிக் டேட்டாக்கு அதே மாதிரி இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸோ மேப் ப்ரொடியூஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸ்பார்க் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸோ அந்த ரெண்டு கூட காம்படிஷனில் ஸ்பார்க்கு தான் இப்போ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணுது டேட்டாவை ஸோ எப்படி ஸ்பார்க் வந்து இவ்வளோ ஸ்பீடாக டேட்டாவாக ப்ராசஸ் பண்ணுது மேப் ப்ரொடியூசர் இல்லாமல் இதில் என்ன மாதிரியான டெக்னிக் ஆர்கிட்டெக்சரில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வரப்போகிற வீடியோக்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் எனக்கு மெயில் கூட பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பார்க்கை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம் பாய் அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட பண்ணுங்க ஃப்ரீ தானே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்